திமுக அரசின் பல்வேறு கட்டண உயர்வுகளை கண்டிப்பதாக கூறி ஓசூர் மாநகராட்சியின் ராயக்கோட்டை சாலையில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. முன்னாள் சபாநாயகர் தம்பிதுரை மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்கலாம். ஜெகநாத், இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் யார் தலைமையில் நடக்குது? இந்த ஆர்ப்பாட்டத்தில் என்னென்ன முழக்கங்கள் எல்லாம் எழுப்பப்பட்டுச்சு? முழுமையான விவரம். நிச்சயமாக பிரியா, திமுக அரசின் 19 கால ஆட்சியில் வந்து சொத்துவரி, மின்கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு கண்டித்து அதிமுக சார்பில் பேரூராட்சி, ஒன்றியம், நகராட்சி, மாநகராட்சி சார்பில் படிப்படியாக மாநில தலைவிய போராட்டம் நடைபெற்று வருது. அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் கடந்த சில நாட்களில் பேரூராட்சி, ஒன்றியம், நகராட்சி பகுதிகளில் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இன்று ஓசூர் மாநகராட்சியில் மாநகராட்சி ராயக்கோட்டை சாலையில் உள்ள மின்வாரிய அலுவலகம் முன்பு முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி தலைமையில் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கே வி முனுசாமி மற்றும் துணை சபாநாயகர் தம்பி துபே. இவர் ஒரு ஏக்கர்ல பூ விவசாயம் செஞ்சு வருஷத்துக்கு 30 லட்சம் சம்பாதிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் திமுக அரசின் 19 மாத கால ஆட்சியில் சொத்துவரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்கேடு எனும் மக்களை பாதிக்கும் வகையில் திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும், உடனடியாக உயர்த்தப்பட்ட விலை உயர்வுகளை திரும்பி பெற வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகர பேரூராட்சி மற்றும் மாநகர நிர்வாகிகள் உட்பட 2000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பதாதகங்களை ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு மாநில அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரியா, ஜெகநாத், சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறதா குறிப்பிட்டீங்க, அதுல பொதுமக்களோட பங்கேற்பும் இருக்குதா? நிச்சயமாக பிரியா, இந்த இதில் வந்து அதிமுக தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களாகிய பெண்களும் ஆண்கள் என ஏராளமானோர் வந்து இந்த பகுதியில் வந்து கலந்து கொண்டிருக்காங்க. பொதுமக்களும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து ஆதரவு தெரிவித்துள்ளனர். இவர்கள் மாநில அரசை மட்டும் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்படவில்லை. ஓசூர் மாநகராட்சியிலும் இது போன்ற சம்பவங்கள் இந்த இடப்பட்டு வருது. சாலை வசதிகள், குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வந்து முழுமையாக செய்து தராமல் மக்களை வந்து ஏமாற்றி வருவதாகவும், ஓசூர் மாநகராட்சி அரசையும் மாநகராட்சியும் கண்டித்து இவர்கள் வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் தான் பொதுமக்களும் இவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருக்காங்க. பிரியா, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. ஜெகநாத், குறிப்பாக தமிழ்நாட்டில் மக்களுக்காக போராடி. இவர் ஒரு ஏக்கர்ல பூ விவசாயம் செஞ்சு வருஷத்துக்கு 30 லட்சம் சம்பாதிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.